ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் ஹரிதா. திருப்பி ஒரு அருமையான கதை சொல்ல நான் வந்துட்டேன். ரெடியாக இருக்கீங்களா? இந்த கதை எதை பற்றி தெரியுமா? இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா ஓடி ஆடி பாடி சூப்பராக விளையாண்டுட்டு வீட்டுக்கு வரீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா தண்ணி தாகம் எடுக்கும், டயர்டாக வேறு இருக்கும்ல. அப்போ அந்த தாகத்தை உங்களால் அடக்க முடியுமா? இல்லை இன்னொரு நாள் உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் ரொம்ப தூரம் பஸ்ஸில் போயிட்டு வரீங்க, நிறைய நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வீட்டுக்கு திருப்பி வரீங்க. அப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா சோர்வாக இருக்கும், தூங்கலாம் போல் இருக்கும். அப்போ அந்த தூக்கத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது இல்லை. அதே மாதிரி இந்த கதையில் வர ஹீரோயின் ஒரு சின்ன பொண்ணு தான் உங்களை மாதிரி. அந்த சின்ன பொண்ணுக்கு அவளோட சிரிப்பை அடப்ப முடியலன்னா பார்த்துக்கோங்களேன், சிரிப்பை அவளால் அடக்கவே முடியல. அதை பற்றின கதை தான் இது. சரியா, இந்த கதையோட பேர் சிரிப்பை அடக்கவே முடியாத சிறுமி. அந்த சிறுமியோட பேர் சுந்தரி. டீ சுந்தரி, சுந்தரி சிறியரட்டைவாள், சுந்தரி சுந்தரி சிறியரட்டைவாள் சுந்தரி. ஓகே, இந்த கதை யார் தெரியுமா நமக்கு எழுதியிருக்காங்க? மீரா கணபதி அவர்கள். இந்த கதையை நமக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கவங்க பிரியா முத்துக்குமார். இந்த கதையில் வர சின்ன பொண்ணு, அவளோட செல்ல நாய்க்குட்டி, அவளோட ஸ்கூலில் வர ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் நமக்கு நல்லா வரைஞ்சி கொடுத்துருக்கவங்க ரோஷ் அவர்கள். இந்த கதையை பப்ளிஷ் பண்ணியிருக்கவங்க பிரதம் புக்ஸ். சரி, இந்த கதைக்கு போகலாமா? சுந்தரி, சுந்தரி எப்படி தெரியுமா இருப்பா? நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். டீ சுந்தரி நல்லா வட்டமான முகம், நல்ல கண்ணு, நல்லா ரெண்டு ஜுட்டு போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி வருது. அப்புறமேட்டு நம்ம சுந்தரிக்கு ஒரு பல்லு கூட முன்னாடி உளுந்துருக்கு, அந்த மாதிரி இருக்கா. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க, நான் கதை சொல்ல சொல்ல சுந்தரி இப்படி இருப்பா அப்படின்ட்டு. சரியா, நம்ம சுந்தரி 4B கிளாஸில் படிக்கிறா அவள் ஸ்கூலில். அன்னைக்கு மேக்ஸ் கிளாஸ் நடக்குது. குண்டப்பன் சார் இருக்கார்ல, சூப்பராக மேக்ஸ் நடத்துவார், நல்லா புரிகிற மாதிரி நடத்துவார். குண்டப்பன் சார் கிளாஸ் நடத்திட்டுருக்கார். கிளாஸே கப் சுப்புன்னு சைலண்ட்டாக இருக்குது. எல்லோரும் உன்னிப்பாக குண்டப்பன் சார் நடத்துகிறதே பார்த்துட்ருக்காங்க. குண்டப்பன் சார் சொல்லித்தராரு, இங்கே பாருங்கள் பசங்களா, 5 sides இருந்தால் அது பென்டகன், 6 sides இருந்தால் அது ஹெக்ஸகன் அப்படின்னு சொல்லித்தராங்க. உடனே பென்டகன் ஹெக்ஸகனா அப்படின்னு ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. நம்ம குண்டப்பன் சார் விடுவாரா? அவருக்கு கிளாஸில் இருக்க எல்லா பசங்களை பற்றியும் நல்லா தெரியும். நல்லா உத்து பார்த்தார். யாரை பார்த்தார்? நம்ம ஹீரோயின் டீ சுந்தரிய. சுந்தரி அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நம்ம சுந்தரி எந்திரிக்கிறான், ஐயா அப்படின்ற மாதிரி எந்திரிக்கிறான். அவள் 5th row வேறு உக்காண்ட்ருக்காரா? எல்லா பசங்களையும் சுந்தரியே திரும்பி பார்க்குறாங்க. குண்டப்பன் சார் கிளாஸ்லேயே இவள் இப்படி சிரிக்கிறாளே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. உடனே சுந்தரி சொல்கிறா, ஐயா நான் எவ்வளவோ சிரிப்பு அடக்கி பார்த்தேன், புக்குன்னு சிரிப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் பாருங்கள் சார், உடனே கிளாஸை விட்டு வெளியே செல் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிளாஸில் எல்லாருக்கும் சிரிப்பு வந்துடுது. இந்த மாதிரி தாங்க நம்ம சுந்தரி, சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சிரிப்பா, பெருசாக இருந்தாலும் இங்கே நல்லா கலகலன்னு சிரிப்பா. 100 நாள் ஸ்கூலுக்கு வெளியில் கேட்டுக்கிட்ட சுந்தரியும் அவளோட கிளாஸ் ஃப்ரெண்டு ஒரு பையனும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் சுந்தரி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம குண்டப்பன் சார் இருக்கார்ல, நம்ம கிளாஸ் ரவிக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். ஏன்டா ரவி, கிளாஸில் இவ்வளோ இடம் இருக்குது, டேபிள் பெஞ்சு சேருன்னு இத்தனை பொருள் இருக்குது, ஏன்டா தரையில் உட்காந்து கணக்கு போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு நம்ம ரவி என்ன தெரியுமா சொன்னோம்? ஏன் சார், நீங்கள் தானே சார் சொன்னீங்க, எக்காரணத்தை கொண்டும் என் கிளாஸில் டேபிள்ஸ் யாருமே யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னீங்கல்ல சார் அப்படின்னு சொல்லி சொன்னால் பாருங்கள் நம்ம சுந்தரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி தாங்க நல்லா கலகலன்னு எல்லாத்துக்கும் சிரிப்பான் நம்ம சுந்தரி. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி சிரிப்பா, ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி சிரிப்பான்னு பார்த்துக்கோங்களேன். சில டைம் நல்லா சத்தமாக சிரிப்பா. அவளை செல்லக்குட்டி நாய் ஒன்று இருக்குங்க, முத்துன்னு பேர். அந்த முத்து அவளோட காலை சுற்றி 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 விளையாடும் பாருங்கள், செமையாக சத்தம் போட்டு அப்போ சிரிப்பா. இன்னும் சில நாள் ஏதாச்சும் சேட்டை பண்ணிவிடுவா, தாத்தா பாட்டிக்கிட்ட மாட்டிப்பா. போய் தாத்தா பாட்டி முன்னாடி, தாத்தா தெரியாமல் செஞ்சிட்டேன் தாத்தா, பாட்டி மன்னிச்சிருங்க பாட்டி அப்படின்னு சொல்லுவா பாருங்கள், ஈன்னு இழிச்சிக்கிட்டே சொல்லுவா. இன்னும் சில நாள் நிறைய பேர் இருக்காங்க, சில பேரை தெரியாது வேறு அப்படின்னா அமைதியாக அப்படின்ற மாதிரி மெல்லாமல் சிரிப்பா. இன்னும் சில நாள் எப்படி தெரியுமா சிரிப்பா? நம்ம அசுரன் கடோத்கஜனை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா உயரமாக தடியாக இருப்பாருன்னு நினச்சி பார்த்துக்கோங்க. நிறைய கிரீடம் வச்சுருக்காங்க, நகையெல்லாம் போட்டிருக்காங்க, கையில் நிறைய ஆயுதம்லாம் வச்சுட்டு ஒருத்தங்க சிரித்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சிரிச்சிருவா. இந்த மாதிரி சிரிச்சிட்டே இருப்பாங்க. இன்னும் சில நேரம் ரொம்ப அப்படின்ற மாதிரி சிரிப்பிலே பல வெரைட்டிகளாக காட்டிகிட்ருப்பா நம்ம சுந்தரி. இந்த மாதிரி கலகல கலகலகலன்னு சிரிச்சுட்டு தாங்க இருந்தா. ஆனால் திடீர்னு அவளுக்கே ஒரு டவுட் வந்துருச்சு.
என்னடா நம்ம எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி இவன் மட்டும் என்னடா சிரிச்சிட்டே இருக்கான்ற மாதிரி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சுந்தரிக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. நம்ம ஓவராக தான் சிரிக்கிறோமோ அப்படின்னு அவளோட முட்டைக்கண்ணை விரித்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. பாவங்க அவளும் உங்களை மாதிரி சின்ன பொண்ணு தானே, கர்ச்சீஃப் எடுத்து வாயில் வச்சு அடக்கி பார்த்தா. அப்பயும் அவளோட சிரிப்பு நிற்கலைங்க, கர்ச்சீஃப் விழுந்தது தான் மிச்சம், அவளோட சிரிப்பு நிற்கவே இல்லை. உடனே நம்ம சுந்தரி தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தா, சரி நம்ம இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிளான் போடுறான். பிளான் 1 என்ன பண்ணுறா தெரியுங்களா, அவளுக்கு எந்தெந்த விஷயத்துக்கு சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரியில் நோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டைரி எடுத்துக்கிறா. பென்சிலையும் எடுத்துக்கிட்டு நோட் பண்ணுறாங்க. நம்பர் 1 என்ன விஷயம் தெரியுங்களா, யாராச்சும் குசு விட்டாங்கன்னா போதும் அவளுக்கு சிரிப்பு கிளம்பிடும். நம்பர் 1 அதை நோட் பண்ணிக்கிறாளா. நெக்ஸ்ட்டு யாராச்சும் போண்டா 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 சாப்பிட்றியான்னு கேட்டால் போதும் சிரிக்க ஆரம்பிச்சிருவா. அப்புறம் பாத்ரூம் ஜோக்ஸ் இருக்குல்ல, அது யாராச்சும் அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்கன்னா போதும் சிரிக்க ஆரம்பிச்சிருவா. இன்னொன்று, யாராச்சும் நடந்து போயிட்டுருக்கப்போ வாழைப்பழத்தோளில் வலிக்கு விழுந்தாங்க, விழுந்தவங்க எந்திரிச்சு நடந்து வீட்டுக்கே போயிருப்பாங்கங்க, நம்ம சுந்தரி சிரிச்சுக்கிட்டே இருப்பாள். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு சிரிப்பானா, சின்ன பசங்களை கிச்சு கிச்சு மூட்டினா நீங்கள் சிரிக்காமல் இருப்பீங்களா, யாராச்சும் அவளை கிச்சு கிச்சு மூட்டினா சூப்பராக சிரிச்சிருவா. ஸோ இந்த 5 விஷயத்துக்கும் நான் சிரிக்கவே போகிறதில்ல அப்படின்னு அவளுக்கு அவளே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டா நல்ல தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலுக்கு போனாலா காலையிலேருந்து ஈவினிங் வரலும் எல்லா கிளாஸ்லேயும் சமத்தாக உட்காந்து படித்து விளையாண்டு எழுதி சிரிக்காமல் நாளை விட்டுட்டு இருந்தான். கடைசி கிளாஸு லைப்ரரி பீரியடு, ஃப்ரெண்ட்ஸோட லைப்ரரிக்கு போயிட்டான். அவள் பாட்டுக்கு சமத்தா ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு ஓரமாக உட்காந்து படிச்சுட்டு தாங்க இருந்தான். அவள் கிளாஸில் பி மணிகண்டன்னு ஒரு பையன் இருக்கான், அவன் விட்டானா அவனும் ஒரு புக்கை எடுத்துகிட்டு போய் ஒரு புக் ஷெல்ஃப் பின்னாடி உக்காந்து மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு அப்படின்னு படிக்கிறாங்க. படிக்கிறவன் சும்மா இருந்தானா அப்படின்னு ஒரு சத்தம் போட்டா பாருங்க, நம்ம சுந்தரிக்கு தெரியும்ல என்ன சத்தம் அப்படின்ட்டு ஓடடே சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. சிரிச்சா 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 லைப்ரரி கிளாஸ்ல சிரிச்சு திருப்பி மாட்டிக்கிட்டா. அச்சோச்சோ, நம்ம போட்ட பிளான் 1 ஒர்க் அவுட் ஆகலையே, என்ன பண்றதுன்னு திருத்திருன்னு முழிக்கிறான். என்ன செய்யலான்னு திருப்பி யோசிக்கிறா. நீங்க இந்த இடத்துல இருந்தா என்ன செய்வீங்க, ஒரு பிளான் போட்டீங்க அது வேலை செய்யல, இதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கு நீங்க என்ன செய்வீங்க யோசிச்சு எனக்கு சொல்றீங்களா. சரி என்ன யோசிச்சிங்கன்னு சொல்லுங்கள். நம்ம சுந்தரி என்ன தெரியுமா பண்ணா, அவளோட அண்ணன் ஸ்கந்து ரொம்ப அமைதியான டைப், அவர் அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணா. அவளையே போய் பார்க்கலாம், ஏன்னா அவர் ஒரு சயின்டிஸ்ட், நம்ம அப்துல் கலாம் ஐயா இருக்காங்கல்ல அவங்க வழியில் அவரும் ஒரு சயின்டிஸ்ட்டாக. சரி நம்ம அண்ணன் ஸ்கந்துவை பார்க்கலான்னு ஸ்கூல் முடிச்சுட்டு விறுவிறுவிறுன்னு நடந்து போகிறான். போகிற வழியில் ஒரு மெயின் ரோடு வருதுங்க, அந்த பதத்தட்டிலையும் அவள் நின்று நிதானமாக லெஃப்ட்டு ரைட்டு பார்த்து ரோடை க்ராஸ் பண்ணி நடந்து போகிறான். ஸ்கந்துவண்ணன் வீட்டுக்கு போயிட்டா, போயிட்டு டிங் டாங்னு வெல் அடிக்கிறா. நம்ம ஸ்கந்துவண்ணன் கதவை திறந்து வந்துட்டாங்க. ஏ சுந்தரி, என் அன்பு தங்கச்சி சுந்தரி, உள்ளே வா அப்படின்னு சொல்லி லேபுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க வீடும் லேபும் ஒன்றா தான் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். நம்ம ஸ்கந்துவண்ணன் நல்லா ஒயிட் கலர் கோட்டு போட்டுக்கிட்டு, அவரோட லேபில் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி கோப்பைகள் இருக்குது, ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குது, சிகப்பு மஞ்சள் பச்சைன்னு நிறைய ரசாயன கலவைகளும் அந்த கோப்பைகளில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மைக்ரோஸ்கோப்பில் ஊற்று ஊற்று பார்த்து ஏதோ வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. நம்ம சுந்தரி ஆர்வமாக எட்டி பார்த்துக்கிட்டே ஸ்கந்துவண்ணன்ட்ட நடந்ததெல்லாம் ஒன்று விடாமல் சொல்கிறாளா. உடனே நம்ம ஸ்கந்துவண்ணனும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏ சுந்தரி, இதுதான் பிரச்சனையா உனக்கு, இதுக்கு தான் என்னை பார்க்க வந்தியா, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சுந்தரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி என்ன ஸ்கந்துவண்ணா சொல்கிறீங்க, நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஸ்கந்துவண்ணா அப்படின்னு சொல்லி சுந்தரி சொல்கிறான். இல்லை சுந்தரி, சிரிக்கிறன்றது ரொம்ப இயல்பான விஷயம், வேடிக்கையான ஏதாச்சும் ஒன்று கேட்குறோம், ஜோக்ஸ் ஏதாச்சும் கேட்குறோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக சிரிப்பு வரதா செய்யும், அதை போட்டு நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத சுந்தரி அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கந்துவண்ணா சொல்கிறாங்க. அப்படியா ஸ்கந்துவண்ணா சொல்கிறீங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி சுந்தரி கேட்குறா. ஆமாம் சுந்தரி, இங்கே பாரு, சிரிக்கிறது இயல்பான விஷயம் மட்டும் இல்லை, அது நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். நம்ம சிரிக்கிறப்போ நிறைய மகிழ்ச்சி உண்டாக்குற ஹார்மோன்ஸ்கள் நம்ம உடம்புல சுரக்கும், தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கந்துவண்ணா கேட்குறாங்க. அப்படியா நான் சொல்கிறீங்க, இது நல்ல விஷயமா இருக்கே, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இரு உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கந்துவனன் சொல்கிறாங்க. இங்கே பாரு நம்ம இருக்கோம், நம்ம தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா இருந்தாங்கல்ல, நம்ம பாட்டியோட பாட்டியோட பாட்டி இருந்தாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் முன்னாடி ஆதி காலத்தில் இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் கூட சிரிச்சிருக்காங்க சுந்தரி. நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியான்னு கேட்டுக்கிற மாதிரி சிரிச்சிருக்காங்க. இப்போ நம்மலாம் பேசிக்கிறோம், தமிழ் இங்கிலீஷு ஃப்ரெஞ்சுன்னு நிறைய லாங்குவேஜஸ் நம்ம பேசிக்கிறோம். அப்போது பேச்செல்லாம் வழக்கில் இல்லாதப்பே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அன்பு பரிமாறிக்கிறதுக்காக சிரிச்சிருக்காங்க சுந்தரி அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கந்துவண்ணா பொறுமையாக சொல்கிறாங்க. ஓ, இது நல்ல விஷயமா இருக்கே ஸ்கந்துவண்ணா அப்படின்னு சொல்லி கேட்ட நம்ம சுந்தரி திருப்பியும் அவளோட இமேஜினேஷன் வேர்ல்டுக்கு போகிறான். நல்ல குண்டா ரெண்டு அங்கிள்ஸ் நல்ல இளத்தலை மாதிரிலாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கையில் தடி வேல் கம்பெல்லாம் வச்சுக்கிட்டு பேசிக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க. சைடில் அவங்க செஞ்ச கல்லாலான ஏதோ ஒரு மிஷின் இருக்கிற மாதிரியும் நம்ம சுந்தரி சிரிக்கிறா, கற்பனை பண்ணிக்கிறா. அப்புறம் திருப்பியும் சிரிக்கிறா. நம்ம ஸ்கந்துவண்ணா சுந்தரி அப்படியே காத்தாட வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ரெண்டு பேரும் வெளியில் நல்லா தரையில் உட்காந்து பேசிக்கிறாங்க. கூடவே ஒரு அவளோட நாய்க்குட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, முத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஸ்கந்துவண்ணா சொல்கிறாங்க, இங்கே பாரு சுந்தரி, இப்போ நம்ம ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்கு சிரிக்கிறோம், ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க மரியாதை காட்டுறதுக்கு கூட சிரிக்கிறோம், அன்பு பாராட்டுறதுக்காக சிரிக்கிறோம். அதே மாதிரி அனிமல்ஸ்லாம் கூட சிரிக்கும் தெரியுமா? இங்கே பாருவோம், நாய்க்குட்டி, டால்ஃபின்ஸ், சிம்பான்சி, கொரிலா, எலிக்குட்டி எல்லாமே சிரிக்கும் சுந்தரின்னு சொல்லி சொல்கிறாங்களா. நம்ம சுந்தரிக்கு சிரிப்படக்க முடியல. அவளோட செல்ல நாய்க்குட்டி முத்து சிரித்தா எப்படி இருக்கும்னு திருப்பி கற்பனை உலகத்துக்கு போகிறான். திருப்பியும் சிரிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு சிரிச்சா. நம்ம ஸ்கந்துவண்ணா பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சிரிச்சு முடிச்சிட்டியா சுந்தரி, சூப்பராக எக்ஸசைஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி ஸ்கந்துவண்ணா சொல்கிறாங்க. எக்ஸசைஸா, நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இல்லை இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரி சொல்கிறான். இல்லை சுந்தரி, பேசினதுக்கப்புறம் என்ன பண்ணேன், எப்பயும் போல சிரித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதை தான் சொல்கிறேன் சுந்தரி, நீ சிரித்ததே உனக்கு ஒரு எக்ஸசைஸ் தான். இங்கே பாரு, நம்ம முகத்தில் தசைகள் இருக்குல்ல, அது நல்லா மேலே கீழே அசையுதுல, அதே நம்ம முகத்துக்கு எக்ஸசைஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கந்துவண்ணா சொல்கிறாங்க. அப்படியா, அப்போது எனக்கு ஃபேஸில் நல்லா தசைக்கட்டுகள் வந்துருமான்னு நம்ம சுந்தரி கேட்குறா வெகுளித்தனமாக. சின்ன பசங்களுக்கு நிறைய கேள்வியெல்லாம் கேட்க தோணும்ல உங்களை மாதிரி, அதே மாதிரி நம்ம சுந்தரியும் கேட்குறா. ஐயோ, என் அன்பு தங்கச்சி சுந்தரி, தசைக்கட்டுகள்லாம் கையில் வரும். இங்கே பாரு, ஃபேஸில் ஜைகோமேட்டிகஸ் மேஜர் அப்புறம் மைனர் அப்படின்ற தசைகள் இருக்கா, அது நீ சிரிக்கிறப்போ நல்லா மேலே கீழே அசையுதா, அதுதான் உனக்கு சிரிக்கிற முகபாவத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கந்துவண்ணா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரியும் சொல்கிறான். ஆமாம் சுந்தரி, அதனால் நம்ம சிரிக்கிற மாதிரியே ஆச்சு, எக்ஸசைஸ் பண்ண மாதிரியே ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கந்துவண்ணா சொல்கிறாங்க. அப்போ நான் இன்னும் நிறைய சிரிக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரி கேட்குறான். ஆமாம் சிரி, இதில் என்ன இருக்குது, அதை தானே நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கந்துவண்ணா சொல்கிறாங்க. இன்னும் சில கேள்விகள்லாம் நம்ம சுந்தரி கேட்குறா. நான் சிரிக்கிறப்போ என்னை பார்த்து சில டைம் மற்றவங்களும் கூட சேர்ந்து சிரிக்கிறாங்க, அதே மாதிரி நான் சிரிக்கிறப்போ சத்தம் வேறு வேறு மாதிரி வருது, அதெல்லாம் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கந்துவண்ணன்ட்ட சுந்தரி கேட்குறா. நம்ம ஸ்கந்துவண்ணன் விடுவாரா, அவர் தான் விஞ்ஞானியாச்சே, எல்லாத்துக்கும் தெளிவாக பதில் சொல்கிறாரு. நம்ம சுந்தரியும் நல்லா அவரோட தோளை சாஞ்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு, ஸ்கந்துவண்ணா அவளை தோளில் வேறு தூக்கி வச்சுருக்காங்களா, அவளுக்கு வேறு ஜாலியாகிடுச்சா, ஒவ்வொன்றுக்கும் கேட்டுக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. எல்லா கேள்விக்கும் நம்ம ஸ்கந்துவண்ணா பதில் சொல்லிட்டாங்க. நம்ம சுந்தரி, அப்பாடா இப்போ தான் ஸ்கந்துவண்ணா எனக்கு நிம்மதியாக இருக்குது, அப்போ நான் எல்லா விஷயத்துக்கும் சிரிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ நம்ம ஸ்கந்துவண்ணா சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் சிரிக்கலாம் தான் சுந்தரி, இப்போ பாரு, நீ சிரிக்கிறப்போ மற்றவங்க ஹர்ட் ஆகக்கூடாது, யாரையும் நீ கஷ்டப்படுத்தக்கூடாது, கேலி கிண்டல் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இல்லைனா நீ தாராளமாக சிரிக்கலாம், சத்தம் போட்டு சிரி, அமைதியாக சிரி, ஈன்னு கூட சிரி, எப்படி வேணால் டைப் டைப்பாக வகை வகையாக நீ சிரிக்கிறல்ல அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கந்துவண்ணா சொல்கிறாங்க. நம்ம சுந்தரியும் ஒன்றுமேட்டு எந்த கவலையும் இல்லாமல் நான் சிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாளா. அப்போ அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஸ்கந்துவண்ணா வீட்டில் ஒரு சத்தம் கேட்குது கிளாக்லேருந்து, காக்கு 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 அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஸ்கந்துவண்ணா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறாரு, சுந்தரி டீ சுந்தரி, என் அன்பு தங்கச்சி சுந்தரி, மணி 4 ஆச்சு, தேநீரோட போண்டா சாப்பிட வரியா, போண்டா போண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கந்துவண்ணா சொல்கிறாங்க. விடுவாளா நம்ம சுந்தரி, சிரிப்பை ஆரம்பித்தா, போண்டா வந்ததுக்கப்புறம் சிரித்தா, போண்டா சாப்பிட்றப்ப சிரித்தா, போண்டா வயிற்றுக்குள்ளே போய் ஓ அப்படின்னு ஏப்போறப்பயே சிரிச்சுக்கிட்டே இருந்தா, இந்த தடவை கவலையே இல்லாமல் தெளிவாக சிரித்தா. எப்படி இருந்தது இந்த கதை, நம்ம டி சுந்தரியனை பற்றி கதை,
சிரிப்பை பற்றின கதை நல்லா இருந்ததா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்களானோ நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு என்ன தெரியுமா பிடிச்சிருந்தது டி சுந்தரிக்கிட்ட? நிறைய சிரித்தாளா, வெகுளித்தனமாகவும் இருந்தாளா, அதே மாதிரி அவளுக்கு ஒரு சந்தேகம்னுன்னு அவங்களோட அண்ணன்ட்டு போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால அந்த விஷயம் நல்லா இருந்தது இல்லைல்ல? அது கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம்ல. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்டு போட்டு நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இல்லாமல் யார்ட்டையாச்சும் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும்ல. நான் இதை ட்ரை பண்ண போகிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இருங்க இருங்க, போயிடாதீங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம மதுரையை சேர்ந்த ஒரு அக்கா, பூர்ண சுந்தரின்னு ஒரு அக்கா, அவங்க ரீசண்டாக ஒரு பெரிய கஷ்டமான எக்ஸாமை படித்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அவங்க யார், என்ன, அது என்ன எக்ஸாமுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அண்ணா, அக்கா எல்லாத்திட்டையும் கேளுங்க, என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சிரிக்கலாமா? கலகலன்னு சிரிங்க, கவலை இல்லாமல் சிரிங்க. சரியா? பாய் செல்லம்ஸ், பாய்.